வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டில் கடுகு செடி வளர்க்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க கடுகு செடியில பொதுவா நிறைய பேர் கடுகு வீட்டில் வளர்க்குறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் இருக்கு அது அந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டுறது அதில் நம்ம நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க ச வளர்க்கலாம் நீங்கள் வந்து கடுகு செடி வளர்த்தா சரியில்லைன்னு நினைக்கிறவங்க வேண்டாம் அதனால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் இது கடுகு செடி பாருங்கள் நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் கடுகு நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு இது போட்டுவிட்டுருக்கேன் இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூச்சி தாக்குதலில் இருந்து மற்ற செடிகளை காக்குது இந்த கடுகு செடி வச்சுருக்க இடத்துல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகளுடைய பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதோட இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் மர பணம் மாற்றப்பட்ட விதைகளில் கடுகும் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு இது தொட்டி செடிகளில் கூட நம்ம போட்டுக்கலாம் நீங்க வீட்டில் ஏற்கனவே போட்டிருக்க செடிகளோட பக்கத்துல இந்த கடுகையும் நம்ம தூவி விட்டோம்னா கூட ஒரு செடி ரெண்டு செடி இருந்தா போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான கடுகை வந்து நம்ம இதில் வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதுக்கு பெருசா நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க தண்ணி மட்டும் ஊற்றினா கூட போதும் அழகாக உங்களுக்கு கடுகு வந்துடுது ஒரு ஒரு மாசத்துலயே அழகாக கடுகு வந்துடுது இதில் பாருங்க நல்லா கடுகு வந்துருக்கு முத்தின கடுகு பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் கடுகு நல்லா வந்துருச்சு முத்தின கடுகு இது நம்ம இப்படி உடச்சோம்னா இதுலேருந்து இருக்கிற கடுகு நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் இது பாருங்க ஒரு ரெண்டு கொத்து நான் பிரித்தேன் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கடுகு நமக்கு தயாராகிடுச்சு ஆர்கானிக் கடுகு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணக்கூடிய ஆர்கானிக் கடுகு இதுக்காக நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்க கடுகு கொஞ்சம் எடுத்து தூவி விட்டீங்கன்னாவே போதும் நமக்கு வீட்டுக்கு தேவையான கடுகு தயாராகிடும் ஒரு மாசத்துல இது இது வந்து நம்ம தொட்டிகளில் தூவி விடுறது மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய தழைச்சத்து கிடைக்குது அதோட சேர்ந்து பூச்சி தாக்குதலும் தடுக்கப்படுது அடுத்த செடிகளுக்கு பூச்சி தாக்குதலும் ஏதாவது ஒரு பூச்செடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது உள்ள இந்த கடுகு நீங்கள் போட்டு விட்டுரலாம் ஒரு மாசத்திலேயே கடுகு வந்துடுது நம்ம பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை இந்த கடுகு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த செடியை வந்து நம்ம பிடுங்கி வீசிடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல நம்ம வேற பயிர் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ